सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते वेल्वेल्मुरुहा வெற்றிவேல்முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதியம் வழங்கும் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிசாம்ராட் மகேஷயர். ஒவ்வொரு அனுபொழுதினும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாள் எனக்கு ஒரு நல்ல நாளாக அமையணும், என் வாழ்க்கையில் ஒரு வெற்றி நாளாக அமையணும் எதிர்பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலாபலன்களை தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக ஆன்மீக தகவல், வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய அற்புதமான தகவல்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. சரி, இன்றைய தினம், நாள், நட்சத்திரம், பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்க போகிறோம். இந்த தினத்துக்குண்டான நட்சத்திர பெருமைகள் பார்த்துட்டோம் இல்லையா. பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, திருமண நாள், இந்த நாளை மறக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டுருக்கிறவா, நட்சத்திர நாள் கொண்டாடுன்றிருக்கிறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல நாள், பக்திமயமான நாள், நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். உங்களுக்கு தொழில் விஷயங்களில் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முக்கிய நபர்களை சந்திப்பீங்க, முக்கியமான டிஸ்கஷன்லாம் இருக்கும். இன்றைக்கி ஆஃபீஸ் மீட்டிங்கெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு நினச்ச காரியத்தை அழகாக டெலிவரி பண்ணுவீங்க. எடுத்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருந்துருக்கும். இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சவாளுக்கு அந்த காரியம் கச்சிதமாக நடக்கும். தாயார் வழியில் ஒரு நல்ல செய்திகள் வரும் இந்த தினத்தில். தாயார் வழியில் ஒரு நல்ல செய்திகள் வரும். ஒரு மனிதன் அடுத்த நிலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்த நட்சத்திரம். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைக்கி வெளியில் செல்லும்பொழுது எங்கேயாவது மணி சவுண்டு, கோயில் சப்தம் சவுண்டு, இந்த மாதிரி கோயிலில் வாத்திய சவுண்டு, இல்லை கல்யாண வாத்திய சவுண்டு, இந்த மாதிரி நல்ல மங்களகரமான சப்தம் கேட்டாலும் இன்றைக்கி பற்றி எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சது, கடவுளுடைய நிமித்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த தினத்தை நீங்கள் தொடங்குவீங்க, வெற்றியாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, வெற்றி உண்டுங்க, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக இந்த தினத்தில் உண்டு. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சிறு தூர பிரயாணங்கள் வெற்றி பிரயாணங்களாக மாறும். வெளிநாட்டில் பாஸ்போர்ட், விசா சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவா, மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா நிச்சயம் மாற்றும். ஒரு இடத்துல மாட்டின்னு இருக்கிற இந்த பிரச்சனை இங்கேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு நிச்சயமாக அதுலேருந்து ரிலீஸ் பண்ணி வெளியில் வருவேன். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரொம்ப மன கஷ்டப்பட்டு இருக்கிறவா, அந்த மன கஷ்டத்துலேருந்து மாற்றங்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அற்புதமான காரியம், அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி காரியமே ரொம்ப அமோகமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள். மிதுனராசி நேயர்களே, வரவுகள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா அப்பப்போ சில நேரங்களில் இது நடக்கலையோ அது நடக்கலையோன்னு சொல்லிட்டு அப்பப்போ வருத்தப்படுவேன், ஆனால் மாறி வரும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு யதார்த்தமாக பேசுவேன், யதார்த்தமாக பேசுவேன். கொஞ்சம் எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, ஆனால் காரியங்கள்லாம் நடந்துடும். உங்களுக்கு கவலையப்பட வேண்டாம். கடை வச்சுட்டு இருக்கிறவளுக்கு வியாபாரம் அனுகூலியமாக, இளைய சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச பண உதவிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. உதவிகளை பண்ணிவிட்டு நாலு பேருக்கு சொல்லப்படாதுன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணுங்கள். அமோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்கள் டென்ஷன் ஆவேன், ஆனால் அந்த காரியம் பாருங்கள், உங்களுக்கு சுமூகமாக நடக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா, எங்கேயா வெளியில் போகும்போது பிள்ளையார் யாராவது வீட்டு முன்னாடி பிள்ளையாரை கரெக்டாக தீபானை காமிச்சுருங்க. பார்த்த உடனே உங்களுக்கு மனசாந்தி ஆகிரும், எதையும் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இந்த தினத்தில் கூடி வந்துடும். கடகராசி அன்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சக்ஸஸ் நடக்கும், தோல்வி நடக்கும், ரெண்டு சகஜம். அதேமாதிரி இந்த தினத்தில் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் தோல்வி ரெண்டு 50-50% இருக்கும். நம்ம ரொம்ப துன்பத்துலேயும் ரொம்ப வருத்தத்துலேயும் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் நல்லா யோசித்து பார்த்தலன்னா தெரியும் அதிலிருந்து வெளியில் வந்துள்ளோம். திருமணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டவளுக்கு திருமண காரியம் கூடி வரும். பணம் இல்லைன்னு வருத்தப்பட்டவளுக்கு பண வாரிசம் நிச்சயம் அமோகமாக நடக்கும். கவலைப்பட வேண்டாம். காலை வேலைகளை கொஞ்சம் டிஸ்டர்ப்டு மைண்டாக இருப்பேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சாந்தமாகவும் சரியாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் யாராவது ஏதாவது சொல்லிவிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன்.
தொழிலை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும், அந்த தொழிலை முன்னேற்றத்துக்குண்டான சிந்தனைகள் தோணும். தொழில் வந்து இப்படி ஆயிடுத்தேன்னு யோசிக்கப்படாது. முன்னேற்றத்துக்குண்டான சிந்தனை தோணுச்சுன்னா நிச்சயமாக கடுமையாக உழைச்சி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வெளியில் போகும்பொழுது எங்கேனா பசுமாடு பார்த்தாலோ அல்லது யாராவது ஒரு நல்ல வார்த்தை மற்றவங்ககிட்ட பேசின்னு இருந்தாலோ அது உங்களுக்கு எடுத்த மாதிரி எடுத்துன்னு அந்த சகுனத்தை மன திருப்தியோடு இன்றைய தினத்தை நடத்துவேல் கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேயர்களே, நிறைவான நாளுங்க இன்றைய தினத்தில். சில நேரங்கள் நமக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்திரிச்சோன்னே காரியங்கள் ஓடாது, நம்ம எழுந்திரிச்சு உட்காந்துருப்போம், என்ன இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படியே யோசிச்சுருப்போம். ஒன்றுமே நாள் இன்றைக்கி பண்ணுறதுக்கு வேலையே இல்லைங்கிற மாதிரி தோணும். ஆனால் ஃபோன்லேயுமா வாட்ஸ்அப்லேயுமா நீங்கள் சேட் பண்ணுறதுலேயுமா வெளியில் போயிட்டு ஒரு காரியத்தை முடிக்கும்போது நாள் பார்த்துட்டேன்னா நைட் ஆகிறதே தெரியாது. என்னடா அதை காலையில் அனுப்பும்போது இப்படி இருந்தால் இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க்கு இப்படி ஆகிடுச்சு, யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதே தெரியலையேங்கிற மாதிரி இந்த தினத்தில் வந்துடும். அதே சமயத்தில் பணவரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இந்த தினத்தில். தொழில் ரகசியங்களை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க. இன்றைய நாளே உங்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள். கன்னிராசி நேயர்களே, ரொம்ப யதார்த்தமாக நமக்கு ஒன்று தெரியலன்னா நம்ம கற்றுப்போம், தெரிஞ்செடுத்து அவள் பொய் சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்கள். ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், அதுக்கப்புறம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். லேர்ன் அண்ட் ஏர்ன். அதுமாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கோ படிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பணம் வருமான சம்பந்தமான பிரச்சனை இருந்துட்டுருக்காங்க மாறும். உணவு சம்மந்தமான தொழில் பண்ணுறவாளுக்கு அமோகமான வெற்றிகள் இன்றைய தினத்தில் உண்டு. ஃபர்னிச்சர் சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, பிளம்பிங் சம்மந்தமாக, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. பொலிட்டிக்கல் லைனில் இருந்துருக்கிறவாளுக்கு புதிய பதவிகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். சில நேரம் விரயங்கள் நிறையா இருந்துருக்கும், அதெல்லாம் தாண்டி கடந்து வருவீங்க. யாராவது ரொம்ப பெரியவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுனா எங்கே எந்த நிறுவனத்துக்கு நீங்கள் போகும்போது முன்னாடி சுவாமி இருந்தால் நின்று நமஸ்காரம் பண்ணி ரெண்டு விபூதி வச்சுட்டு போவேன். இன்றைக்கி நாளே உங்களுக்கு ஒரு சுபிக்ஷமான நாளாக மாறும். துளாராசி அன்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா எல்லா காரியம் நண்பர் பண்ணிவிடுவார், நமக்கு பேர் வந்துடும். ஒரு மேனேஜர் இருப்பார், கீழே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் எல்லாத்தையும் பார்த்துப்பார், நமக்கு பேர் வந்துடும். அது மாதிரி மற்றவா செய்த வேலைக்கு நமக்கு பேர் வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நினச்ச காரியம் டக்குன்னு நடக்கும், பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்போ நாள் நல்லாயிருக்கு, நம்மளுடைய ஒர்க் மட்டும் இருந்தால் போதும், சக்ஸஸ் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப நேரம் கல்யாண காரியங்கள் எதிர்பார்த்தவங்க, குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு, அதே மாதிரி நல்ல வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு, வேலையிலிருந்து தொழிலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் புது யோசனை உங்களுக்கு கை கொடுக்கும், நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நண்பர்கள் மூலமாக சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. துளாராசி நண்பர்கள், அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு. ஹார்ட் ஒர்க்கருக்கு நிச்சயமான நல்ல பரிசுகள் கிடைக்கக்கூடியதாக. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் யாராவது முடியாதவாளுக்கு நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுத்தே அவள் சாப்பிட்டா அவள் திருப்தி முகத்தை பார்த்து இன்றைக்கி நாளே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, நிறைய இறக்க குணம் பட்டுப்பட்டு என் லைஃப்பில் இப்படி இருந்துன்னு இருக்கேன், எல்லோரும் என்னை ஏமாத்துறது தான் மிச்சம் அப்படிங்கிற யோசனைகள் இருந்திருக்கும். முந்தி இருந்த சண்டை இப்போ இருக்காது, மன திருப்தியோடு கூடி வரக்கூடிய நாள். சின்ன சின்ன பிரச்சனைகள் யதார்த்தமாக இருக்க தான் செய்யும், அதையும் கடந்து வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பாதைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும், மேல் படிப்பு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசுவீங்க, யதார்த்தமாக சிந்திப்பீங்க, நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. எங்கேனா வெளியில் போகும்பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பசுமாடு பார்த்தாலோ அல்லது கன்றோடு இருக்கக்கூடிய பசுமாடுகள் பார்க்கும் பொழுதோ ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி எல்லா தெய்வத்தையும் கும்பிட்ட மாதிரி ஒரு மன திருப்தி ஏற்படும். விருச்சிகராசி அன்பர்கள். தனுராசி நேயர்களே, அப்பாப்பா என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேலும் இப்படியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமான உதவிகள் வரும். நிறைய ப்ராடாக திங்க் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஒரு காரியத்தை நடத்தும் பொழுது 100 விதமான சிந்தனைகள் இருக்கும், அந்த 100 விதமான சிந்தனைகளும் உங்களுக்கு நடத்த முடியாது. அதில் 2 சிந்தனைகள் வெற்றியாக மாறிடும். மரம் சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, அதே போன்று பார்த்துட்டேன்னா பண சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமாக, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவா, அரசாங்க உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவாளுக்கு, தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மோட்டார் சம்மந்தமான தொழில், ட்ரில்லிங், தறி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில்
குரு, நமக்குன்னு ஒரு குரு இருப்பாள். அப்படி இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி. நினச்சி எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றியாகக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. தனுராசி அன்பர்கள், மாரராசி நேயர்களே, நல்ல நாள், சுகமான நாள். ஆனாலும் திருவோண நட்சத்திரம் இருக்கிறவாளுக்கு கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசப்படாது, பேசும்போது கவனமாக இருக்கணும். உத்திராடம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறவாளுக்கு நன்னாக இருக்குது. சில நேரம் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்க நல்லது. யாரோ யாரை பற்றியோ பேசினா நீங்கள் அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. பிகாஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறவாட்ட தப்பு இருக்கக்கூடியதாக இருக்கலாம். இந்த தினத்தில் முழுமையாக தெய்வீக வழிபாடும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்கள். பட்ட இடத்துல படும் கவனம் தேவை. சார், என்ன சார் பண்ணணும் இன்றைக்கி? எதுவும் பண்ணாமல் சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்றைக்கி நாள் தொடக்கத்தில் ஏதாவது ஒரு புது காரியத்தை செய்து போக அது கடைசியில் என்றைக்காவது ஒரு நாள் பாதிப்பை கொடுக்கப்படாது இல்லையா? அதனால் இந்த தினத்தில் முயற்சிகளில் கவனம் என்பது தேவை. இந்த தினத்தில் பிள்ளையார மனசுலேயே நினச்சிட்டு இருந்தால் போதும், எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு இருக்காது. கும்பராசி என்பர்களே, நன்மை தரக்கூடிய நல்ல நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். எல்லாரும் இது வந்து ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லும்போது நீங்கள் அந்த போய் காரியத்தை வெற்றி பெற்றுடு, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். சிறு தூர பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு அமோகமான பிரயாணமாக இருக்கும். சில தொலைஞ்சு போன பொருட்கள்லாம் இந்த தினத்தில் கிடைக்கும். வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு இடத்துல ஒர்க்லேருந்து வெளில வந்து திருப்பி அதே இடத்துல வேலை செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வயசாயிரத்து யார் வேலை தருவான்னு நினைக்கிறவளுக்கு நிச்சயமாக சொந்த தொழில் அல்லது வேலைக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, கம்பெனியில் ஃபுட்டு சம்மந்தமாக, இண்டஸ்ட்ரியல் ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள். கும்பராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் குலதெய்வத்தினுடைய சிந்தனை மனசில் ஒரு தைரியத்தை கொடுக்கும். மீனராசி என்பர்களே, அப்பப்போ கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்துட்டு இருக்கும். இருந்தாலும் பாப்போம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் மன கஷ்டப்படுவில்லை, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மாறி எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு காரியங்களில் யாராவது சுருக்குன்னு பேசினாங்கன்னா உங்களுக்கு அது என்னடா இப்படி பேசுகிறாளேன்னு தோணும். ஒரு சிந்தனையில் நீங்கள் ஒரு வடிவமைத்து அடுத்த எண்ணத்துக்கு அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான யோகங்கள் பிஸ்னஸ் ரீதியாக இருக்குது. நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அந்த அட்வைஸில் 100 விஷயத்தில் 100 உங்களுக்கு எடுக்க தான் இருக்காது. அதை 100 ஒன்று உங்களுக்கு மன திருப்தியை தரும், அது உங்களுக்கு அமோகமான பலன்களையும் தரும். மீனராசி அன்பர்களே, நமக்கு வந்து நேயர்களில் நிறையா பேர் நம்மளை சந்திக்கும்போது அப்பாயின்மெண்ட் எடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா திருவண்ணாமலையில் சாதிவாரத்தை சந்திக்கும்போது அவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், சார் இது நான் என் வாழ்க்கையில் நான் செய்தது நல்ல பலன்கள் இருக்குது, நீங்கள் ஒரு 4 பேருக்கு சொல்லி பாருங்க, நிச்சயமாக அது அற்புதமான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பிராயசத்தம் ஏற்கனவே நிறையா பேர் செய்து அவங்க வெற்றியான விஷயம். மனசில் தீர்க்கமான சங்கடம் வெளியில் சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கக்கூடிய. குறிப்பாக அவங்க சொன்னது அப்படியே சொல்கிறேன், பெண்கள் நிறைய விஷயங்களை மன கஷ்டத்தில் வச்சுட்டு இருப்பா. வெளியில் சொன்னால் பிரச்சனை வந்துடுமோ, வெளியில் சொன்னால் வீட்டில் குடும்பத்தில் சங்கடங்கள் வந்துடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம் ஆனால் பொருளாதாரம் பத்தாமல் இருந்துட்டுருக்கும். ஒரு வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும்னு தோணும், ஆனால் இங்கே பொருளாதாரம் பத்தாமல் இருந்துட்டுருக்கும். நமக்கு ஆசை இருக்கும், அதை வெளியில் சொன்னால் தப்பாக நினச்சிட்டுருவாளோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி மனசில் இருக்கக்கூடிய விஷயம் யார்கிட்ட சொல்கிறது? இறைவன்கிட்ட சொன்னால் தானே. அந்த இறைவன்கிட்ட சொன்னி இந்த காரியம் நடக்கணும்னா இதை பண்ணுங்க சொல்லுங்கள் சார், நான் இதை செய்து எனக்கு பெரிய மாற்றம் கிடச்சிருக்குன்னு சொல்லி அதை நிறையா பேருக்கு சொல்லி நல்ல மாற்றங்கள் கிடச்சிருக்கு. நரசிங்கருக்கு டெய்லி பானக நைவேத்தியம், அப்படி நரசிங்கருக்கு டெய்லி பானக நைவேத்தியம் பண்ணணும். நரசிங்கருடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனையை படிக்கணும். அப்படி படித்து நரசிங்கருக்கு பானக நைவேத்தியம், குறிப்பாக பார்த்துட்டேன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு மாவிளக்கு போடணும். அந்த 48 நாளில் வரக்கூடிய இந்த 3 நட்சத்திரத்துக்கு மாவிளக்கு போட்டு நரசிங்கருக்கு தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வர, அவளுக்கு மனசுக்குள்ளே என்னென்ன நினச்சிட்டு இருக்காளோ வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள், மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய பெருமானாக நரசிங்க பெருமான் இருப்பார் அப்படிங்கிற அற்புதமான இந்த பரிகாரம் அவள் சொல்லி நான் நிறையா பேருக்கு சொல்லி அவளுக்கும் சக்ஸஸ் ஆகி, ஒருத்தருக்கு வேலைக்காக கேட்டிருந்தேன், அந்த வேலைக்காக இந்த பிராயஸ்தத்தை சொல்லி அந்த வேலைக்காக அவளுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் சில பேர் இதை செய்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து. ஒரு நபர் என்கிட்ட ரொம்ப அற்புதமாக சொன்னார், சார் நீங்கள் சொன்ன அந்த பரிகாரத்தை நான் வந்து பண்ணினேன், வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னார். அதே மாதிரி நான் பெங்களூருக்கு போகும்போது ஒருத்தவங்க வந்து என்னை சந்திக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க எங்கள் ஆத்துக்கார் நீங்கள் சொன்னது தான் பண்ணுவார், அந்த பைரவாயன மகன்ற அக்ஷதையை போட்டு டெய்லி இருப்பார். உண்மையாகவே பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது சார். நான் 3 காரியங்கள் நீங்கள் சொன்ன பூஜையை செய்து 3 காரியங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சு, அதனால தான் இப்போ 3வது முறையாக உங்கள்கிட்ட வரேன்னு சொன்னார். 3 காரியங்கள் சக்ஸஸ் ஆகி 3வது முறையாக வராங்க.
இதெல்லாம் எம்பெருமான் கொடுத்த ஒரு பெரிய அனுகிரகம், அருள் தான் சொல்லலாம். அப்படி இந்த ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசித்தம், ரொம்ப அற்புதமான தகவல் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நரசிங்கருக்கு ஒரு மண்டலம், 48 நாட்கள் பானகம் வச்சு நைவேத்தியம், நடுவில் வரக்கூடிய 3 நாட்கள், அதாவது சுவாதி, திருவாதிரை, சதை, இந்த 3 நட்சத்திரங்களில் மாவிளக்கு போட்டு வழிபடுறோம். அப்படி வழிபடம் போடும்போது மனசில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நரசிங்கராக எம்பெருமான் இருப்பார். நினச்ச காரியங்கள் வெற்றிகரமாக கூடி வரும். அவளுக்கு அந்த உடனே நடக்கலைனாலும் அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் அவள் லைஃபே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சார் அப்படின்னு சொன்னான். நீங்களும் செய்து பாருங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தின் மிகப்பெரிய ஒரு நிலையும் நரசிங்கர் தருவார்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான விஷயங்கள் பார்த்துட்டோம் இல்லையா. மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, எட்டு வேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷன். நன்றி, நமஸ்காரங்கள்.